வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். லஞ்சம் கொடுத்த வழக்கில், அதாவது ஊழல் வழக்கில், நியூயார்க் நீதிமன்றம் அதானி குழுமத்தினுடைய தலைவர் கௌதம் அதானி, அவருடைய சகோதரர் உள்ளிட்ட 7 பேருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. சூரிய சக்தி மின்சாரத்தை விநியோகம் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் பெறுவதற்காக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமத்தினுடைய தலைவர் அதானி லஞ்சம் கொடுத்தார் என்ற ஒரு வழக்கு அமெரிக்காவினுடைய நியூயார்க் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து இந்தியாவில் அதானிக்கு எதிராக, அதே நேரத்தில் அமெரிக்காவில் வழக்கு ஏன் என்றால், இந்தியாவில் லஞ்சம் கொடுப்பதற்கு அமெரிக்க முதலீட்டாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தில் தான் அவர் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. எனவே அமெரிக்க முதலாளிகளை, அங்கிருக்கின்ற முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் அத்தானி மீதான குற்றச்சாட்டு இங்கே இருக்கிறது. தொடர்ந்து இத்தனை பெரிய குற்றச்சாட்டுகள் வந்தும் கூட அவர் மீதான நடவடிக்கைகள் ஏன் இன்னும் துரிதப்படுத்தப்படவில்லை என்ற கேள்வியும் இருக்கிறது. இதற்கு முன்பாக ஹிண்டன்பர்க் அறிக்கை என்று ஒன்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக செபி தலைவர் மாதவி புட்ச் மீதான ஒரு குற்றச்சாட்டு, அவர் மீதான விசாரணை என்றெல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற சூழலில் திரும்ப திரும்ப இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய அளவில் அதானி குழுமத்தின் சார்பாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதோடு ஏற்கனவே அம்பானியினுடைய நிறுவனத்துடன் தொடர்புடைய ரஃபேல் ஊழல் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே இருக்கிறது. ஆனால் இதுவரை ஒன்றிய பாஜக அரசோ அல்லது பிரதமர் மோடியோ, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இது குறித்து எந்த விதமான ஒரு கேள்வியையும் முன்வைத்தாலும் பதிலை தருவதில்லை. அதே நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கும் எந்த முயற்சியும் செய்வதாக தெரியவில்லை. மாறாக எதிர்க்கட்சிகள் மீதான அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளைத்தான் அவர்கள் முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே தருகிறது. இந்த சூழலில் நாம் இது குறித்து பேசலாம். ஏன் ஊழல்வாதிகளை, ஊழல்களை காப்பாற்றுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் முயற்சிக்கிறார்கள்? இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை விட இந்த கார்ப்பரேட் நண்பர்கள் தான் இவர்களுக்கு முக்கியமா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் திரு தமிழ்தாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல் அரசியல் விமர்சகர் திரு ஹரீஸ் முகமது இப்ராஹிம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இரண்டு பேருடைய கருத்துக்களையும் முதலில் பதிவு செய்யலாம். இரண்டு பேருக்கும் வணக்கம். தமிழ்தாசன் சார், இப்போ மீண்டும் வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற, ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றதை விட அதற்காக வந்து வழக்கு, அதில் கைது வாரண்டே வந்து அமெரிக்காவினுடைய நியூயார்க் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது கௌதம் அதானிக்கு எதிராக. இப்போ கடல் கடந்தும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. இந்தியாவில் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து கடல் கடந்தும் கூட செய்கிறார்கள் அப்படின்றது. அப்போ எந்த ஒரு பின்புலத்தில், எந்த ஒரு தைரியத்தில் ஒரு நிறுவனம் கடல் கடந்து சென்று இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? பொதுவாக அம்பானி அதானி இந்த குழுமம் வளர்வதற்கு காரணமே இங்கு உள்ள ஒன்றிய அரசினுடைய ஆளுமை தான். அவரை விமானத்தில் அழைத்து சென்றது எப்படியெல்லாம் அவர், அதாவது மோடி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாடாளுமன்றத்திலே கடந்த காலத்தில், அதாவது ஜனவரி மாதம், இது பற்றி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி புகைப்படங்கள்லாம் வெளியிட்டார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள். அது குறித்து நாடாளுமன்றத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய ஊழலாக வெடித்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அன்றைக்கு பெரிய போராட்டமே எதிர்கட்சிகள் அனைத்தும் போர்க்கொடி தூக்கின. அப்படி சொன்ன நேரத்தில் நாடாளுமன்ற குழு, அதாவது கூட்டுக்குழு கூட்டப்பட வேண்டும். கிண்டன்பர்க் அதிலே வெளியிடப்பட்ட செய்திகள்லாம் அந்த உண்மைகளை ஆராய வேண்டும், இதற்கு முன்வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அன்றைக்கு சொன்னார்கள். முதல் அது என்று வெளியிடப்பட்டது. பிபிசி கூட ஆவணப்படங்கள்லாம் சிலது வெளியிட்டுச்சு. அப்படி வெளியிடப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் மறைத்து இதுவரை கூட்டுக்குழுவே அது கூட்டவில்லை, அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளியேறுங்கள் என்று சொல்லி வெளியேற்றிய காரணம் இருக்கிறது. நீங்கள் சொல்லுவது போல செபியினுடைய தலைவர் அந்த அம்மையார் சிறைக்கு அனுப்பப்பட்டது போல ஒரு நாடகத்தை நீண்ட நாள் கோரிக்கை வைத்ததுக்கு பிறகு சிறைக்கு அனுப்பப்பட்டது போல் ஒரு நாடகத்தை நடத்தி வெளியில் விட்டு விட்டார். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே நடைபெறுகிற இவ்வளவு பெரிய ஊழல் முறைகேடுகள் என்பதற்கு காரணம் இவரே வந்து விமானத்தில் அழைத்து சென்று பல்வேறு பிரதமர்கள் அந்தந்த நாட்டிலே உள்ளவர்களுக்கெல்லாம் சிபாரிசு செய்த மோடி அவர்கள் என்று ஒரு பட்டியல் போடப்பட்டு ஏடுகள்லாம் வெளியிட்டிருந்தன. இந்தோனேசியாவில், பிலிப்பைன்ஸில், பிரான்சில், பல்வேறு நாடுகளெல்லாம் அம்பானி அதானிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி, அதைத்தான் நேற்று கூட ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட செய்தியில் இருக்கிறது.
கடந்த காலத்தில் பார்த்தால் தேர்தல் நேரத்திலே மிக தெளிவாக நாகப்பட்டினம் மற்றும் பல்வேறு ஊர்களில் பேசிய தஞ்சை, அதை போல் மதுரை, அதை போல் கோவையில் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதலமைச்சரும் தேர்தல் நேரத்திலே மிக தெளிவாக ஆதாரங்களோடு இந்த 750,000 கோடி ஊழல் செய்ததை, அது இருக்கக்கூடிய தணிக்கறிக்கை வெளியிட்டது, அதிலும் அம்பானி ஈடுபட்டிருக்கிறார், அவருக்காக விலையேற்றி சில காரணங்களை செய்திருக்க உபகரணங்கள் வாங்க என்றெல்லாம் சொல்லி சாலை திட்டத்துக்கு உதவி செய்திருக்கிறார் என்றால் சொல்லப்பட்டது. இவ்வளவு துணிச்சல் இருக்கிற இந்தது கருப்பு பணத்தை மீட்பேன் என்றார், மீட்கப்படவில்லை. அதை போல பார்த்தீர்கள் என்றால் வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவேன், 5 கோடி பேருக்கு வருஷம் ஆண்டு உதவும் என்றார், அதை தரவில்லை. அதை போல பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் ஈடுபட்டவர்கள் மீதுலாம் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்றெல்லாம் சொன்னார், அதுவும் தரல. இதற்கு மேலே சென்றால் அவர் சொன்ன ஒவ்வொரு கேத்தான் தேசாய் என்பவர் 1,500 கோடிக்கு மேலே ஊழல் செய்தார். அவர் வீட்டிலே தங்க கட்டிகள் எடுக்கப்பட்டன, பல கிலோ, அதாவது 1,300 கிலோ தங்க கட்டியெல்லாம் எடுக்கப்பட்டன என்றால் அவருக்கு பொறுப்பு கொடுத்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். மிக தெளிவாக சொல்கிறார்கள், 2 குஜராத்திகள் ஆளுமையால் 2 குஜராத்திகள் கார்பரேட் கம்பெனிகளுக்கு மிக தெளிவாகவே இந்த இவர் நம்ம இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சியிலே செய்யப்படுகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுவது தான், பல்வேறு ஊழல்கள் நிலக்கரி ஊழல் நடைபெற்றிருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது பார்த்துக்குவோம். இப்போ அமெரிக்க நாட்டிலே நீதிமன்றத்திலே, நியூயார்க் நீதிமன்றத்திலே ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் எப்படி இங்கே இருக்கிறவங்களை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இங்கே இருக்கக்கூடிய அதாவது கௌதம் அதானி இந்த குழுமம் என்ன ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொன்னால், அவரும் அவர் மருமகன் மற்றவர்களும் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது அவருங்க குஜராத்திலோ அல்லது வந்து தமிழ்நாட்டிலோ அல்லது ஆந்திராவிலோ ஒரிசாவிலோ காஷ்மீரிலோ இங்கே இருக்கக்கூடிய சூரிய சக்தி அதன் மூலம் மின்சாரம் தயாரிப்பது என்று சொல்லி அதற்காக முதலீடுகள் ஈர்ப்பது, அந்த முதலீடுகளை அமெரிக்காவில் அப்புறம் முதலீட்டாளர்கள் நிதி நிறுவனங்கள் இப்படி இருக்கிறவங்கள்ட்ட அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி வெளிப்படுத்தி அவர்கள் கொடுத்த அந்த பாதுகாப்பு, அதாவது அமெரிக்காவினுடைய சட்டம், இவர் அப்படி கேட்கறதுக்காக விளம்பரப்படுத்துவதற்காக பணம் வாங்குவதற்காக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அப்படி விளம்பரப்படுத்தி வாங்கியதற்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு, அமெரிக்கா. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அமெரிக்காவுடைய சட்டம் அதுக்கு கொடுக்குது. அயலுறவு ஊழல் தடுப்பு சட்டம் இதெல்லாம் பார்த்தோம் செய்யுது. ஆனால் ஆய்வறிக்கைக்கு பிறகு இவர்கள் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார்கள், இங்கு இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை ஏமாற்றி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார்கள். இப்படி ஈர்த்தது அமெரிக்க நாட்டினுடைய ஊழல் சட்டத்துக்கு எதிரானது, வெளிநாட்டு உறவுக்கு எதிரானது என்று சொல்லிதான் இவர்கள் இந்தியாவில் உள்ள அமைச்சர் பெருமக்களுக்கு, இந்தியாவில் உள்ள அதிகாரிகளுக்கு இந்த பணத்தை செலவிட்டிருக்கிறார்கள். 2,029 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள், 6,300 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள் என்று மிக தெளிவாகவே இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நியூயார்க் நீதிமன்றத்திலே பிடிவாரண்டு இன்றைக்கு அவர்களை புடிங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்றைக்கு கௌதம் குழுமத்தைச் சேர்ந்த அதானி, அவருடைய மருமகள் சாகர் அதானி சிஇஓ அவரை சேர்ந்தவர்கள் மற்றும் 7 பேருக்கு மேலே அவரை பிடிப்பதற்காக குற்றச்செயல் ஈடுபட்டவர்களாக மோசடி செயல் ஈடுபட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், என்ன மாதிரியான இந்தியா அரசு இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை நாம் தொடரலாம். இப்ராஹிம் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இப்போ மீண்டும் வந்து ஒரு அமெரிக்காவினுடைய எஃபிஐயினுடைய வழக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் வந்து கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள் கௌதம் அதானிக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. இதோடு தொடர்ந்து அம்பானியினுடைய ரஃபேல் ஊழல் தொடங்கி அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் அறிக்கை முதல் இது, இரண்டாவது இது செபி தலைவர் மாதவி புஜ் மீதான குற்றச்சாட்டு புகார், அதற்கப்புறம் வந்து இப்பொழுது மீண்டும் வந்து ஒரு அதானி மீதான கைது வாரண்ட், இப்படி தொடர்ந்து ஊழல்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் சுற்றி சுற்றி அதானி அம்பானி இவர்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இது குறித்து எதுவுமே வந்து பேசுவதில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம், இது குறித்த நடவடிக்கைகளும் அவர்கள் எடுக்குவதில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. உங்களுடைய பார்வை. முதல்ல இந்திய நாட்டு பிரதமர் இதுவரைக்கும் எத்தனை முறை அதானியை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதற்கு முன்பாக ஆஸ்திரேலியால சுரங்கத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடும் போது இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக தன்னுடைய விமானத்தில் அழைத்து சென்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதன் காரணமாகத்தான் அன்றைக்கு அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த சுரங்க ஒப்பந்தம் என்பது இங்க இருக்கக்கூடிய அதானிக்கு அவர்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இன்றைக்கு
இன்றைக்கு தொடர்ந்து நேரடியாக வெளிநாட்டுல இன்னைக்கு அமெரிக்கா தலையிட்டு இன்னைக்கு பிடிவாரண்ட் போடுற அளவுக்கு அதானியுடைய ஊழல் என்பது பெருகி இருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது. காரணம், இதற்கு முன்பாக ஸ்ரீலங்கால நேரடியாக போறாங்க, இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக இந்த ஒப்பந்தத்தை அதானிக்கு கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் தந்தார் என்று அங்க இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் தெல்ல தெளிவாக அன்றைக்கு சொல்றாரு. அதை தாண்டி பல இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் நேரடியாக இங்க இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி உடைய கமிஷன் வந்து நேரடியா எல்லா மாநிலங்களுக்கும் அழுத்தம் தருது. என்னன்ட்டு, நீங்க ஒரு 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 குறிப்பிட்ட 50 ரூபாய்க்குள்ள நீங்க ஒரு யூனிட்டை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா இருக்கிறதுலே தமிழகம் மட்டும்தான் குஜராத் 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு யூனிட்ட 2 ரூபா 20 பைசாக்கு வாங்கியது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் என் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான். அன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில இன்றைக்கு அந்த விலைக்கு வாங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில இதே இந்த ஒரே ஒரு யூனிட்ட 2 ரூபாய் 20 பைசாக்கு விற்கக்கூடிய யூனிட்டை குஜராத்ல 3 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை ஏன் ஏற்பட்டது? இந்த லாபம் யாருக்கு செல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக அதானிக்கு தான் செல்கிறது. அதற்கு கவர்மெண்ட் நேரடியாக இங்க ஆளக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் அரசு என்பது ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுது, சோலான எனர்ஜி கமிட்டி. அந்த கமிஷன் என்னன்னா நேரடியா அதானிக்கு லாபம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு கமிஷனாகவே வேலை செய்யுது. அரசு துறை நேரடியாக தலையிட்டு அதானிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்குது. இங்க 2 ரூபாய் 20 பைசா ஆந்திரால 4 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஒரு யூனிட்ட. அப்ப கணக்கு பண்ணுங்க, இந்த லாபம் எல்லாம் யாருக்கு போகுதுன்ட்டு. இப்ப இதுல நேரடியாக அமெரிக்கா இன்றைக்கு தலையிட்டதுக்கான காரணம் இருக்கிறது. மொத்த யூனிட் அதாவது 12 ஜிகாவாட் வந்து உற்பத்தி செய்வதாக அதானி அவர்கள் ஒப்பந்தம் செய்தார். அதுல 8 ஜிகாவாட் இந்தியாவிலும் 4 ஜிகாவாட் நேரடியாக அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனம் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட்டது. அந்த நிறுவனம் நேரடியாக இந்தியாவில் அந்த பணத்தை முதலீடு செய்தது. ஆனால் அந்த நேரத்துல சாகர் அதானி, அதாவது அதானி அவர்களுடைய அவருடைய தம்பி மகன், அவர் வீட்டுல 17/3/2023 FBI ஒரு சர்ச் பண்றாங்க. அந்த சர்ச்ல பென்ட்ரைவ் உள்ளிட்ட சில ஆவணங்கள் எல்லாம் கிடைக்குது. அந்த ஆவணங்கள்ல தெல்ல தெளிவாக இவர்கள் இந்திய அரசு துறைகளில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சமாக கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரம் கிடைக்குது. இப்ப நேரடியாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்க இருக்கக்கூடிய கிரிமினல் வழக்கு தொடரக்கூடிய கோர்ட் அங்க ஈடுபடுது. அங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாழும் மக்களுடைய பணங்கள் முதலீடுகளாக அதானி குழுமத்துல போட்டிருக்கோன்னு அவங்க ஜூரிஸ்டிகேஷனுக்கு இது வரப்படுகிறது. அப்ப டைரக்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா, SEC சொல்லுவாங்க, நம்ம இங்க செபின்னு வச்சிருக்கோம்ல, அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்லி வச்சிருக்கிறாங்க, அவங்க தலையிட்டு ஒரு சிவில் சூட் போடுறாங்க கோர்ட்ல. இது ரெண்டுமே என்ன போடுறாங்க அப்படின்னா, அதானி அவர்கள் பல்வேறு அரசு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து, அந்த லஞ்ச பணம் என்பது அமெரிக்க வாழ் மக்களுடைய பணமாக இருக்கிறது, அதன் மூலியமாக வருகின்ற 20 ஆண்டுகளுக்கு 16,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுவதற்கான திட்டத்தை தீட்டியுள்ளார்கள் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வழக்காடுறாங்க. இதன் காரணமாக தான் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது அதானி மீது. ஆனால் பிடிவாரண்ட் பிறப்பித்தும் இன்றைக்கு வரைக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவிசங்கர் அவர்களோ, இல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ, இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ வாய் திறந்தார்களா என்று கேட்டால் வாய் திறக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யும் போது இன்றைக்கு ED அவர் நேரடியா பணம் கொடுக்கல, அவர் நேரடியா பணம் வாங்கல. ஆனா இது வந்து DVC போட்ட கேஸ், அமலாக்கத்துறை டைரக்டா உள்ள வந்து இன்றைக்கு கொண்டு போய் 465 நாள் வச்சு சிறையில் வைத்து சித்திரவதை செய்து தன்னுடைய அமலாக்கத்துறை என்பது ஏவல் துறையாக மாத்தி வைத்திருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு என்பது தெல்ல தெளிவாக ஏன் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இருக்கக்கூடிய அதானி மீதும் அவர்களுடைய சகாக்கள் மீதும் காட்டவில்லை. இன்னைக்கு பிடிவாரம் பெறப்பட்டு உலகம் எங்கோ இந்த உலகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு தொழிலதிபர் மீது நேரடியா அமெரிக்கா ஒரு பிடிவாரண்ட் பிடிச்சும் கூட இன்றைக்கு வரைக்கும் அவர் மீது எந்த மாதிரியான கருத்து, ஒரு கருத்து கூட இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் பதிவெடுக்கல, பதிவு கொடுக்கல, அதுக்கான நடவடிக்கைகளே எடுக்கப்படல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கடைசி பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்த இருக்கக்கூடிய 635வது இடங்கள்ல இருந்த கௌதம் மாமா அதானி அவர்களை 6வது இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை என்பது நரேந்திர மோடி அவர்களுக்கே சாரும். சரிங்க,
இதுவரை ஏன் வந்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்து ஏன் வாய் திறக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பேசலாம். சார்ட்ட கேட்டு வந்துடுறேன். ஹரிஸ் இப்ராஹிம் சார், இப்போது இந்த விஷயம் இப்போ வேறு யாராவது இதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க் இதெல்லாம் வைக்கும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து எதிர்கட்சிகள் ஊதி பெரிதாக்குகின்றன அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இங்கே எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்போதும் இது வந்து எதிர்கட்சிகள் வந்து வேண்டுமெனே குற்றம் சுமத்துகிறார்கள், மோடியின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமெரிக்காவே வந்து அமெரிக்காவினுடைய எஃபிஐ அந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு புலன் விசாரணை அமைப்பு நியூயார்க் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இப்போ இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? இதை முதல்ல வந்து ஒரு தனி நபருக்கான ஒரு ஒரு சமிங்கையை வந்து ஒட்டுமொத்தமான இந்தியர்களுக்கான ஒரு அபரீதமான ஒரு எதிர்ப்பு அலை அப்படிங்கிறத கட்டமைக்கிறத வந்து இந்த கோடி மீடியா சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம நார்த்லேருந்து பார்க்குறோம். அதே தான் பொலிட்டிக்கலாகவே இவங்க பண்ண முனைகிறதும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ அதானி இஸ் நாட் இந்தியா, மோடி இஸ் நாட் இந்தியா, அவ்வளோதான் சிம்பிள். இந்த ரெண்டையும் பிரித்து பார்க்க கற்றுக்கிட்டாலே ஒட்டு மொத்தமாக ஹீ இஸ் அ கல்ப்ரிட் அகெயின் அண்ட் அகெயின் ப்ரூவன் பியாண்ட் த டவுட். ஹிண்டன்பர்க் கொடுத்த அறிக்கையை மொத்தமே எடுத்து முகாந்தரமாக எடுத்திருந்து செபி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்துருந்துச்சு அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்து இப்பேற்பட்ட ஒரு தலைகுனிவு இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காரு. இதே இது 2023 மார்ச் மாதம் செபிக்கு அந்த அறிக்கை வந்திருக்குது. அதாவது இப்போ ஏற்பட்ட சாகர் அதானி மேலே ஒரு ரிசர்ச் வாரண்ட் எஃபிஐ மூலமாக யூஎஸ்னுடைய கோர்ட் சார்பாக நடத்தப்பட்டதுங்கிறது செபிக்கு அந்த அறிக்கை வந்துருந்துச்சு. அந்த அறிக்கையை மாதவி பூரி அவர்கள் ஒட்டு மொத்தமாக செபிக்கிலிருந்து டைரக்டாக அஃபிடவிட்டை எங்கே கொண்டு போய் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா, அதானி சார்பாக எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த ஒரு கிராஸ் வயலேஷன் போதும் மாதவி பூரியை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து 3-4 மாதமாக இருந்தால் கூட இன்னும் அவரை இந்த பார்ப்பினிய லாபி வந்து கையே வைக்கலை. நம்பர் ஒன். நம்பர் இரண்டு, அதானி அவர்களும் அதானிக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தினுடைய தலைகுனிவுக்கு காரணமே அந்த பாதுகாப்பை ஈடி மூலியமாகவும் ஐடி மூலியமாகவும் அரசியல் ரீதியாகவும் பிஜேபி ஐடி செல் மூலியமாகவும் அதானிக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பு. இட் இஸ் அ கிராஸ் வயலேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதே ஒரு தனிநபர் இன்றைக்கு வெறும் சிஏஜி அறிக்கை மிஸ்டர் வினோத் ராய் அவர்கள் கொடுத்த 176,000 கோடி ரூபாங்கிற ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு 2G ஊழல் காற்றில் ஊழல் பண்ணிட்டாருங்க போது, அதே வினோத் ராய் மேல எந்த விதமான முகாந்திரமும் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இடது கையால அந்த வழக்கு துஷ்பிரயோக வழக்கு இதுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை சொல்லுச்சு பாத்தீங்களா, அப்போ அதே வினோத் ராயை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுச்சு பிஜேபி அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இவங்க அரசியல் ரீதியாகவும் பாரதிய ஜனதா கட்சி இன்று தோல்வியை தழுவுனதை தாண்டி இன்னைக்கு வெளியுறவு கொள்கையில ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தினுடைய 1.3 பில்லியன் மக்களையும் இன்னைக்கு தலைகுனியை வச்சிருக்கிறது யாருக்காக, ஒற்றே ஒரு நபர் அதானி அவர்களுக்காக. இந்த அதானி அவர்களை இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்ராஹிம் அவர்கள் சொன்ன மாதிரி 619th இடத்துல 2014 பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 619th இடத்துல இருந்தார் உலக தரவரிசை பணக்கார தரவரிசையில். அன்றைக்கு ஜிடிபி 2017 இந்தியாவினோட ஜிடிபி 8.4%. இன்னைக்கு அதே அதானி இன்னைக்கு உலகத்தில் 2nd பணக்காரராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர்கிட்ட இருந்து ஒரு 3-4 லட்சம் கோடி ரூபா வைப் அவுட் ஆனது இன்று எதற்காக காரணம் அப்படின்னா, இன்னைக்கு 8.6% இருந்த 2014 இந்தியாவினுடைய ஜிஐடிபி இன்னைக்கு 4.6 விழுக்காடு. அப்போ இவர்கள் யாருக்கான ஒரு அரசாங்கத்தை நடத்துறாருன்னு தெரியுது இல்லையா? இங்க ஏறுது இங்க இறங்குது, அதைத்தான் சொல்றான். நீ ஒரே ஒரு தனிநபருக்காக ஒட்டு மொத்தமான ஒன்றியத்தினுடைய அரசாங்கம் செயல்படுறதனுடைய தாக்கம் எங்க இருக்குது அப்படின்னா, 2014 8.4% விழுக்காடா இருந்த ஜிடிபி இன்னைக்கு 4.6 விழுக்காடா மாறி இருக்குது. அதுதான் ராமிபிகேஷன். இன்றைக்கு இவர்கள் பண்ணதனுடைய பாரதிய ஜனதா கட்சி பண்ணதனுடைய ஒட்டுமொத்த ஊழலுக்கும் ஜிடிபியினோட குரோத்தை எடுத்துட்டாலே போதும், ஒட்டுமொத்தமான 1.3 பில்லியன் மக்களும் உழைச்சு ஒரே ஒரு முதலாளிக்கு, பனியாவினுடைய முதலாளிக்கு, குஜராத்தினோட முதலாளிக்கு சேர்ந்து உழைக்கிறது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இதை விட ஒரு இமாலய ஊழல் இந்திய வரலாற்றிலே கிடையாது. கண்டிப்பாக நம்ம பேசுவோம். நீங்க வந்து அப்படியே சொன்னாலும் கூட என்ன சொல்றாங்கன்னா, மோடி மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டாவது இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க திரும்ப வைக்கிறாங்க. தமிழ்தாசன் சார், பொதுவா இந்த மாதிரி பாஜகவை சுற்றி அல்லது அவர்களுடைய நண்பர்களை சுற்றி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டோ அல்லது சிக்கல்களோ எழும்போது
பாஜக அதை வேறு விதமாக திசை திருப்ப முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து இங்கே வந்து குற்றச்சாட்டாக வைப்பாங்க எதிர்கட்சிகள். ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளே வந்து அந்த வேலையை தொடங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அறிக்கைகள் எல்லாம் விட்டு இதை வந்து திசை திருப்புகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார், பாஜகவை வந்து கொஞ்சம் கூட தொட்டு பார்க்காத ஒரு அறிக்கையாக அது இருக்கிறத பார்க்குறோம். அவங்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த இது போன்ற ஊழல்களில் ஈடுபட்டவர் தான் அன்புமணி. அவர் மீது வழக்கு இருக்கிறது. அந்த மருத்துவக் கல்லூரியிலே ஈடுபட்டதாக ஊழல் செய்து முறைகேடுகள் நடத்தி அதில் வந்து அவர் செய்திருக்கிற அந்த திருவிளையாளர்கள் பற்றி ஏற்கனவே சிபிஐ என்ற புலனாய்வு அமைப்பு ஆய்வு செய்து அது ஒரு வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர்கள் இப்போ அந்த அரசுடன் அந்த கட்சியுடன் உறவு வச்சிருக்கிறாங்க, கடந்த காலத்தில் ஒரு உறவு வச்சுருக்காங்க. அதனால் அவங்க காப்பாற்றுவதற்கு அப்படித்தான் பட்டும் படாமலும் அவங்க சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா அது அது பற்றி நேரடியாகவே குற்றச்சாட்டு எழுப்ப மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் பல்வேறு இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளான மோடி அரசு ஏன் இது போன்ற செயல்பாடுகளை செய்வதற்கு துணிச்சல் வந்திருக்கிறது என்பது தான் இப்பொழுது உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வு. நீங்கள் பார்த்தீர்கள் கடந்த அதாவது நான் நினைக்கிறேன் கடந்த காலத்தில் அதாவது மே மாதம் என்று நினைக்கிறேன், மே மாதத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ பன்னாட்டு அமைப்பு, அதாவது பன்னாட்டு இது போல் தப்பு செய்கிறது தவறு செய்கிறது ஊழல்களை நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை கண்டிக்கிற விதத்திலே திட்டமிட்டு ஒரு குற்றம் செய்கிறது, அதை போல் அதை மறைக்க ஏற்பாடு செய்கிறது, ஊழலுக்கு துணை போகிறது, இது போல இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் கண்டித்து ஒரு அமைப்பு இருக்கு. அது நார்வே ஸ்வீடன் இதை போன்றது எல்லாம் வந்து இருக்கும்போது அன்றைக்கு அது ஃபைனான்ஸ் எய்டு வந்து லண்டன்லேருந்து எழுதுச்சு. அப்படி எழுதுனால அது நீதிபதிகள் இருக்காங்க, மற்ற பல பேர் இருக்காங்க. 21 பன்னாட்டு அமைப்புகள் அந்த மே மாதத்தில் அன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட்டுக்கு ஆதாரபூர்வமாக வெளியிட்டாங்க. அப்படி வெளியிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐரோப்பிய நாடு நெதர்லாந்துலேருந்து இந்த அமைப்புலேருந்து நாங்கள் எழுதுகிறோம், இது வந்து எழுதுறது மட்டும் இல்லை இப்படி வந்து அதானி வந்து அந்த குழுமம் வந்து பல்வேறு நாடுகளில் முதலீடுகள் என்று சொல்லி முதலீட்டாளர்களை ஏமாத்திருக்கு. அப்படி ஏமாத்துறது மட்டும் இல்லை நிலக்கரி வாங்குறதுல 1 மடங்கு 3 மடங்கு வரை அவர்கள் உயர்த்தி வித்து விற்கிறதுக்கு ஊழல் புரிஞ்சிருக்காங்க, இவர்கள் மீது நீங்கள் விசாரணை நடத்தணும் அப்படின்னு ஆதாரபூர்வமாக அந்த உச்ச நீதிமன்றத்திலே தகவல் கொடுத்தார்கள் மே மாதம். அதாவது 21 புலனாய்வு அமைப்புகள் இதுவரை அந்த இதை கிடப்பில் போட்டாங்க, இதுவரை வரல. சரி கிட்டம்பருக்கு சொல்லிச்சு, அது என்னாச்சு, அதை வந்து அவர்கள் தடை ஏற்படுத்தினார்கள். சரி, இதற்கு பிறகு முன்னாலே பார்த்தால் பிபிசி அது வெளியிட்டது 1-2 என்று ஆவணப்படம் வெளியிட்டது. அந்த அலுவலகத்திலே போய் புகுந்து அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அதை வந்து தடை செய்தார்கள். இப்படிலாம் இருந்துச்சு. நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி ஒரு வினாவை எழுப்பினாங்க, எழுப்பி விசாரணை வைக்க வேண்டும், நீ தூய்மையான தூய்மையாக இருந்தால் நீங்கள் அக்னி பிரவேசம் செய்யுங்கள் என்று தான் கேட்டாங்க. ஆனால் நாடாளுமன்ற குழு கூட்டுக்குழு கூட்டலை, விசாரணை கமிட்டி அமைக்கலை, அங்கே இருக்கக்கூடிய நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும்போது அவங்கள எழுந்து கேட்க விடலை, குரல் வலி ஜனநாயக குரல் வலி நெரிக்கப்பட்டது. இவ்வளவுக்கு பிறகு அவர்கள் வெளியேற்றப்பட்டு அந்த இதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் தொடர்ந்து அதான் கேட்கறது நீதித்துறைக்கு. அவர்களுக்கு அந்த அமெரிக்க நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்க சந்தையிலே விற்பனைக்கு உள்ளாக்கப்படுகிற இந்த மாதிரியான போக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படி சந்தையிலே முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இருப்பார்களானால் அவர்கள் பற்றி கண்காணிக்கப்படும் என்று எங்களது அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு அறிக்கை கொடுத்துருக்கு. அது மட்டுமல்ல நிதித்துறையும் அமைப்பு அந்த நிதித்துறையும் கொடுத்துருக்கு. இவைகள்லாம் கொடுத்த அந்த அறிக்கையின்படி தான் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஊழலை செய்தவர்கள் அதானி குழுமம், அவரும் அவர் சாகர் அவருடைய மருமனாக இருந்தாலும் சரி, சிஓ வினோத் என்கிற அவராக இருந்தாலும் சரி, ஆக 7 பேர் மீது இதெல்லாம் இந்த அதிகாரிலாம் ஈடுபட்டிருக்காங்க. இவர்கள் அதிகாரிகள் மட்டுமல்ல, அப்போ இந்தியாவில் உள்ள அதிகாரிகள் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அமைச்சர்கள் ஈடுபட்டிருக்காங்க என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கு. ஏற்கனவே பார்த்தால் ஓபிஎஸ் அவர்கள் துறையிலே அன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே அவர் எடப்பாடியில் அவர்களாக இருந்த நேரத்தில் ஒரு தகவல் தொழில்நுட்பம் நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கத்தில் அதை அனுமதி கொடுப்பதற்கு அந்த இடம் கொடுப்பதற்காக
அவர்கள் லஞ்சம் வாங்கினார்கள் என்று இதே அமெரிக்க நீதிமன்றம் வழக்கு போட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அது புலனாய்வு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கில் இப்போ என்னாச்சு, இதெல்லாம் தூக்கி தொலைச்சி போட்டாங்க. இதெல்லாம் இருக்கிறனால தான் மோடி அரசிடம் சரணாகதி அடைந்து அன்றைக்கு குடுமி அவர் கையில் இருக்குது என்று சொன்னார்கள். இன்னைக்கு அது போன்று தொடர்ந்து நீடிக்கிறது. கண்டிப்பாக சார் பேசுவோம் நாம. இப்ராஹிம் சார், இப்போ என்னென்னா ஒரு பக்கம் வந்து இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது, அது வந்து அப்படியே அமைங்கி போன மாதிரி தான் ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கிறது. செபி மீதும் எந்த ஒரு மாதவி புஷ் மீதும் நடவடிக்கை இல்லை. ஆனால் அந்தந்த நேரத்தில் அவர்களுடைய பங்கு சந்தையில் இருக்கின்ற அவர்களுடைய பங்குகளினுடைய சரிவு மட்டும் கொஞ்சம் கீழே வருது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே வந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு போக்கு தானே சார் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் கூட, இந்த நியூயார்க் நீதிமன்றத்தினுடைய கைது வாரண்ட்டுக்கு பிறகு கூட அதானியினுடைய பங்குகள் குறைந்திருக்கிறது கொஞ்சம் அப்படிங்கிறதா, சரிவு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது மட்டும்தான் இங்கே நடந்திருக்கிற ஒரு விளைவாக பார்க்க முடியுது. இல்ல முதல்ல இந்த இடத்துல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்குன்றத நம்ம பார்க்கணும். அதாவது சிஏஜி அறிக்கையில பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சொன்னதுக்கு அந்த ஆபீசரை நேரடியாக கேரளாவுக்கு மாற்றியது இந்த பாஜக அரசு. யாரெல்லாம் நேர்மையாக இங்கு அதிகாரிகளாக வேலை செய்கிறார்களோ அவர்கள்லாம் பாஜகவுக்கு எதிராக இருந்தா உடனடியாக அதுக்கான வேலையை உடனே எக்கோ அடிக்கிறதுக்கு. தெளிவா கேக்குதுங்களா? கேக்குது சார், கரெக்டா கேக்குது. இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, அப்போ அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு விஷயத்திலயுமே பாஜக என்பது தன்னுடைய தன்னுடைய விட்டு விட்டு கேக்குது. இல்ல சார், கிளியரா இருக்கு சார் எனக்கு. அப்ப அறிக்கையை பொறுத்த அளவுக்கு சிஏஜி அறிக்கையில ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கிறது பாஜக. பாஜக வந்து நேரடியாக ஒவ்வொரு முறையும் அதாவது என்னென்ன ஊழல் எல்லாம் பாஜக செய்திருக்கிறதோ அதை நேரடியாக காட்டி விட்டால் அந்த அதிகாரிகளை மாத்தி விடுவது ஒண்ணு. இந்த முறை நடந்த இந்த ஊழல் என்பது மாதிரி பூச்சில இருந்து இல்ல சார், நீங்க வந்து அதானி குழுமம் தொடர்பான ஊழல், அப்புறம் வந்து அம்பானி அவர்கள் தொடர்பான ஊழல், இது எல்லாத்தையும் பாஜகவினுடைய ஊழல்னு சொல்லிட்டு டைரக்டா போயிட்டு நீங்க காயின் பண்ணுவீங்களா? இல்ல, அதுதான் சொல்றேன், இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க எங்கெல்லாம் இந்திய நாட்டு பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரோ அங்கெல்லாம் நேரடியாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது அதானி குழுமத்துக்கு. இதை தாண்டி இன்னைக்கு மோனோபோலைசேஷன் சொல்லும்ல, ஒரு சாராரிடம் மட்டும் அனைத்து விதமான தளவாடங்களும் போறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ்ல இருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ்ல இருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய எச்ஏஎல்ல இருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய 24 பொதுத்துறைகள் எல்லாமே அதானியிடம் மட்டும் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இந்த செப்டம்பர் மாசம் மகாராஷ்டிரால நடந்தது பாருங்க, 6600 மெகாவாட்டை வித்துருக்கிறாங்க, 244 ஏக்கர் உப்பளங்களை வித்துருக்கிறாங்க, குப்பை கிடங்கு 124 ஏக்கர் குப்பை கிடங்கு வச்சிருக்கிறாங்க அதானியிடம். அப்ப எந்த அளவுக்கு அதானியை ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இந்திய நாட்டில மிக இந்த உலக பணக்காரர் பட்டியல முதல் ஆளாக கொண்டு வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒரே குறிக்கோள்ல இருக்கிறாங்க. யாருடைய பணம் ஈல்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாமர மக்களுடைய பணம் தான் ஈல்ட் ஆகுது. எப்படி சொல்றேன்றத கேளுங்க. எல்ஐசியில இன்றைக்கு போட்டிருக்க பணம் 8700 கோடி ரூபாய் இழப்பீடு சந்திருக்கிறது எல்ஐசி பணம். இந்த எல்ஐசியுடைய பணம் யாரு? இன்றைக்கு பென்ஷன், கடைசி காலத்துல பென்ஷன் கிடைக்கும், கடைசி காலத்துல பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என் பிள்ளைய படிக்க வச்சிடலாம், என் பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய கனவுகளை பார்த்துடலாம், இல்ல என்னுடைய கடைசி காலத்துல யாரையுமே நாடாம வாழ்ந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பாமர மக்களுக்கான பணத்தை இன்றைக்கு இழந்திருக்கிறது எல்ஐசி. இது ஒரு முறை சூடு காணவில்லை, இரண்டாவது முறை சூடுகின்ற இருக்கிறாங்க. முத முறையே இதே மாதிரியே நடந்திருக்கிறது. அதானி குடும்பத்துல போட்டு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. திரும்பியும் என்ன அழுத்தம் ஏற்பட்டது எல்ஐசிக்கு 8700 கோடி ரூபாய் திரும்பியும் அதானி பங்குகளை வாங்குவதற்கு? அப்ப இந்த பணம் யாருடைய? நேரடியாக பாமர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதைத்தான் நாங்க தெல்ல தெளிவாக சொல்றாரு எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் என்பது பாஜக செய்த தேர்தல் பத்திர ஊழல், இன்னொன்றே அதானி மூலியமாக வைத்துக் கொண்டு பங்கு சந்தைகளை வைத்து ஏமாற்றுகிற ஊழல் என்று எங்களுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இளந்தலைவர் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுறார். அதாவது இந்திய நாட்டு பிரதமர் பேர் சொன்னா கூட நாடாளுமன்றத்துல அந்த அளவு கூச்சல் குழப்பம் ஏற்படுறதில்ல, ஆனா அதானின்ற பேரை சொல்லி பாருங்க உடனே மிகப்பெரிய கூச்சல் கூட ஏற்படும். ஏன் எங்களுடைய ராகுல் காந்தி கைது செய்ததற்கான முக்கிய காரணம் என்ன? அதானியுடைய புகைப்படத்தை
நேரடியா அதானியும் அதானியும் நரேந்திர மோடி அவர்களும் ஒரே விமானத்துல பயணம் செய்யறாருன்னு ஒரு வாரத்துல அரெஸ்ட் பண்ணலையா, அவர் இருந்த வீட புடுங்கலையா, எந்த அளவுக்கு அதானிக்கு இந்த நாடை ஒரு ஒரு சாதாரணம் விட்டு விட வேண்டும், இந்த மொத்த நாடின் தாரை வார்த்து விட வேண்டும் என்ற முடிவுல நரேந்திர மோடி அவர்கள் தீர்ப்பாயமாக இருப்பார் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்ல. இதை தாண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுது, அதற்கு கீழே இருக்கக்கூடிய SFIO சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் இவங்க தான் இதெல்லாம் வந்து விசாரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இவங்க எது மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, ஏ செபி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, நான் இதற்கு முன்பாக பல விவாதங்களை சொல்லியிருக்கேன். 2014 அன்றைக்கு இருந்த சீஃப் எலெக்ஷன் சீஃப் பியூரோக்கு நேரடியாக செபியோட சீஃப் பியூரோக்கு நஜீப் ஷா என்பவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். கிட்டத்தட்ட 28 துறைகள் இருக்கிறது, பணம் சார்ந்து மணி லாண்டரிங் செய்யக்கூடியத விசாரிக்கிறதுக்கான துறை, அதுல ஒரு துறையில் இருக்கக்கூடிய சீஃப் பியூரோ நஜீப் ஷா கடிதம் எழுதுகிறார் என்னன்னா, 2500 கோடி ரூபாய் மொரீஷியஸ்ல இருந்து பணம் நேரடியாக அதானிக்கு ஷெல் கம்பெனிகளுக்கு மூலமாக வரப்பட்டிருக்கிறது, அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது என்று நான் பல விவாதங்கள் அந்த சீட்டை காட்டியிருக்கேன். இப்பயுமே அதை குறிப்பிட்டிருக்கேன். இது 2013 நடந்த இன்வெஸ்டிகேஷன், காங்கிரஸ் பீரியட்ல இருக்கிற இன்வெஸ்டிகேஷன். அதற்கு பின்பாக நேரடியாக பாஜக அரசு வந்து விட்டது, செபி கிளீன் சீட் கொடுத்துட்டாங்க. செபி கிளீன் சீட் கொடுத்த அந்த சீஃப் ஆபீசர் வந்து இன்றைக்கு என்டிடியோட எடிட்டராக இருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்டிடியோல இருந்து. அப்ப எந்த அளவுக்கு இந்த செபி மீது நடக்கப்பட்ட விசாரணை என்பது நேரடியாக இருந்திருக்கும் கேள்வி. அப்ப ஒவ்வொரு பாமர மக்களும் பாதிக்கும் வகையில இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதானியோடைய விவகாரம் என்பது தலை தூக்கி இருக்கிறது, ஆனால் தலை குனிந்து இருக்கிறார் இந்திய நாட்டு பிரதமர். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது பாஜகவினுடைய ஒன்றிய பாஜகவினுடைய ஆட்சியில் நடக்கின்ற இது போன்ற ஊழல்கள் முறைகேடுகள் அனைத்துமே நேரடியாக பாமர மக்களினுடைய அனைத்து இந்திய மக்களினுடைய பணத்தை வைத்து தான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கீங்க. பேசுவோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ஹாரிஸ் இப்ராஹிம் சார், இப்போது இவ்வளவு வந்து இப்ராஹிம் சார் பேசும்போது, காங்கிரஸ் சார்பாக பேசும்போது காங்கிரஸ் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் இவ்வளவு தான் அடுக்கினார். ஆனால் இப்பொழுது ஜார்க்கண்டில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது கூட அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஊழல் செய்தவர்களை வந்து நாங்கள் தலைகீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மோடி சொல்கிறாரு, ஊழல் தடுப்பு அமைப்புகளுக்கு வந்து முழு ஆதரவு கொடுக்கிறோம் நாங்கள், அதாவது ஊழலுக்கு எதிராக நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், ஊழல் செய்தவர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்கள் அரசினுடைய முக்கியமான கோட்பாடு அப்படின்றத பிரதமர் மோடியும் இப்போ அண்மையில் தான் வந்து ஒரு ஆங்கில சேனலுக்கான நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் இவ்வளவு அழுத்தமாக வெளிப்படையாக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இல்லை இவர்களால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. இது யார் கொண்டு போய் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தியிருக்கணும், கோடி மீடியா தெளிவுபடுத்தியிருக்கணும். மீடியா வந்து ஒரு சில மீடியாக்களை தவிர ஒட்டுமொத்தமான மீடியாக்களையும் கைக்குள்ள வச்சிருக்கிற இந்த மோடி அமித்ஷாவினுடைய கூட்டணி சொல்லக்கூடிய அத்தனை பொய்களையும் இப்போ நமக்கு தெற்குலேருந்து போகிறவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது எதுன்னு. நம்ம பகுத்தறிவாக ஒரு அரசியலை ஆராய்ஞ்சு பார்ப்போம், ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு இவர்கள் என்னத்தை திருப்பி திருப்பி சொல்கிறாங்களோ அதைத்தான் உண்மையாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி ஐடி செல் ஒரு பக்கம், இதே கோடி மீடியா ஒரு பக்கம், திருப்பி திருப்பி இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் உத்தமர்கள்னு சொல்றதுனால தான். ஆனால் ஓரளவுக்கு 2014 தேர்தல்களையும் 2019 தேர்தலையும் 2023 தேர்தலையும் ஓரளவுக்கு மக்களுக்கு வந்து இவர்கள் செய்யக்கூடிய அந்த கபலீகரம் இந்த புரட்டு பொய் எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால தான் 303 சீட்டை வாங்கினவங்க இன்னைக்கு 240 கம்மியாயிருக்கிறாங்க. ஆனா இந்த இதை தார்மீக அடிப்படையில ஒரு அரசியல் அறம் துளியளவு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் ஒட்டு மொத்தமா பல ஹெட் ரோல் ஆயிருக்கணும். இந்தியாவினுடைய மார்க்கெட்லையும் சரி, இந்தியாவினுடைய பியூரோக்ரசி லெவல்லையும் சரி, இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் லெவல்லையும் சரி. ஆனா இது நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. எஃப்சிபியோட வயலேஷன் அமெரிக்காவில் எஃபிஐ வந்து 2023 மார்ச்சில் பதிகிறத செபி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செபி வந்து ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தினுடைய மக்களினுடைய கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கக்கூடிய எபெக்ஸ் உச்சபட்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலை பதியும் போது அது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸும் இண்டஸ்ட்ரியை தாண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராடுத்தனத்தை மாதவிபூரி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஹிண்டன்பர்க் அறிக்கை முன்னாடியே சொல்லுச்சு. தெளிவான ஒரு அறிக்கை ஹிண்டன்பர்க்கோடைய அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, அதானி எப்படி அந்த ஸ்விண்டில் ஆஃப் மணியை பண்றாரு, எப்பேற்பட்ட ஒரு ப்ராக்சியான கம்பெனிஸை வச்சு ஒட்டுமொத்தமான இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு நெரட்டிவை செட் பண்றாருங்கிறது தான் ஹிண்டன்பர்க்கோட அறிக்கையும். அந்த ஹிண்டன்பர்க்கோட அறிக்கை
சாராம்சமாக எதை காமிச்சதுன்னா, அதானி வந்து அவருடைய அதோடைய ஒவ்வொரு பங்குகளினுடைய விலையையுமே இயற்கைக்கு மாறான ஒரு விலையை வந்து இந்த மாதிரி பின்னாடி இருந்து அவருடைய போகஸ் கம்பெனிகள் மூலியமாகவே இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர வச்சு, அவருடைய இப்போ ஒரு ரூபாய் தான் அவரோட ஸ்டாக் வேல்யூனோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா, அதை 10 ரூபாய்க்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செயற்கையான உருவாக்குறதா ஹிண்டன்பர்க்கோட அறிக்கை. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இதை ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷனுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்நேரம் அதானி உள்ளுக்கு போய் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிருந்திருக்கணும். ஆனால் அதை பண்ண வேண்டிய இந்திய அரசாங்கம் அதை பண்ண தயங்கினதுக்கு காரணம், ஒட்டுமொத்தமான அதானியினுடைய பணம் வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளில் இருந்து டாக்ஸ் ஹெவன் போன்ற பனாமா போன்ற சுவிட்சர்லாந்து போன்ற டாக்ஸ் ஹெவன்ல இருந்து எப்படி உள்ளுக்கு வருது, எதற்காக உள்ளுக்கு வருதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. அது எதற்காக வருதுன்னா, பிஜேபியினுடைய மாநிலம் விட்டு மாநிலம் இவர்கள் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கும் எம்எல்ஏ எம்பிக்களை விலக்கி வாங்கிறதுக்கு எப்படி எப்படி பிஜேபி வந்து ஊழலே பண்ணாத கட்சின்னு சொல்றோம் தெரியுமா. இது வந்து அதானி மூலியமாக பல்வேறு மாநிலங்களை கவிக்கிறதுக்கு இந்த மணி யூஸ் ஆச்சு, நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, தார்மீக ரீதியா அரசியல் ரீதியெல்லாம் தாண்டி ஒத்த பத்தமா இந்தியாவினுடைய 1.3 பில்லியன் மக்களையும் இன்றைக்கு உலக அரங்கில வெளியுறவு கொள்கையில இந்தியாவை வந்து மிகப்பெரிய ஒரு தலைகுனிவுக்கு திருப்பி திருப்பி இந்த மோடியினோட அரசாங்கம் நிதர்சனம். வெள்ளை மாளிகையை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காங்களே சார், அதாவது இதனால இரு நாட்டு உறவில் வந்து எந்த ஒரு சிக்கலும் எப்படி எப்படி மேடம் நான் அதை தான் சொல்ல வரேன். கென்யால அரசாங்கத்து இது வந்து குயின்ஸ்லாண்ட் ஆஸ்திரேலியாவினோட குயின்ஸ்லாண்டுல ஒரு ஒப்பந்தம் போடும் போது இவர் தான் கூட்டு போய் அங்க ஒரு புரோக்கரேஜ் பண்ணாருங்கிறத சொன்னாரு. அதே மாதிரி பிரான்சினுடைய நீங்க ரஃபேல் ஊழல சொல்லும் போது கூட பிரான்சினுடைய அன்றைய பிரசிடென்ட் வந்து ஆமா எனக்கு அழுத்தம் கொடுத்தவரே வந்து குஜராத்தினுடைய அன்றைய சீஃப் மினிஸ்டர் இந்தியாவில் இருந்து தான் பரிந்துரைத்தார் அப்படிங்கறது. கென்யாவினுடைய பிரசிடென்ட் கென்யாவினுடைய அந்த 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 ரஃபேல் வழக்கு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துல ரஞ்சன் கோகாய் அவர்கள் தலைமையிலான அமர்வு வந்து இதுல அதை தான் சொல்றேன், அந்த சீல் பண்ண கவர்கள்ல அதையே எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம அதை மூடி மறைச்சதனுடைய ரஞ்சன் கோகாய் இன்னைக்கு எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு நமக்கு தெரியும். அது ஒரு கூலிங் பீரியட் ஒன்று இருக்கு, பியூரோக்ரசியில இருக்கிறவங்களுக்கோ ஜுடிஷியல்ல இருக்கிறவங்களுக்கோ ஒரு கூலிங் பீரியட் இருக்குது. ஒரு அறம் சார்ந்து அறத்தோட ஒரு பாலிடிக்ஸ் பண்றவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. ஆனா அறம் சார்ந்து ஒருத்தன் இயங்குறா, ஜஸ்டிஸ் லோயாவினுடைய வழக்கை எடுத்துக்கங்களேன், அதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. ஒட்டு மொத்தமா இந்தியாவினுடைய அரசியல் மேப்ல இருந்தே தார்மீக அடிப்படையிலும் சரி பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு வைரஸ் போன்ற ஒரு ஊழல்வாதி கட்சியை இந்திய அரசியல் கண்டுகிட்டதே கிடையாது இதுவரைக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்லை சுதந்திர இந்தியாவில். அப்போ ஒட்டுமொத்தமான வெளியுறவு தொழுகையை நாடு விட்டு நாடு இன்னைக்கு கென்யா போன்ற அரசாங்கம் கென்யாவுடனுடைய அரசாங்கம் ஒட்டுமொத்தமான கேன்சல் பண்ணுது. இப்பேற்பட்ட ஒரு தலைகுனிவை இந்தியாவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நம்மளுக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுத்துருக்கிறாருன்னா, இதை விட ஒரு தார்மீக அடிப்படையில் உள்ள ஒரு கவர்மெண்ட் இந்நேரம் வீட்டுக்கு போயிருக்க வேணாமா? அப்போ இதை ஒட்டுமொத்தமா பேச வேண்டிய மீடியா இன்னைக்கு தலைகுனிஞ்சு போய் நிக்குது. ஏன்னா மீடியா இப்ப நீங்க மீடியாவே எடுத்துக்கோங்களேன், இப்பே அதானி வந்து வெறும் வெளிநாடுகளில் மட்டும் ஊழல் பண்ணல, ஒட்டு மொத்தமா இன்னைக்கு கிருஷ்ணப்பட்டினம் போட்டு எப்படி போச்சு, அம்புஜா சிமெண்ட் எப்படி போச்சு அதானி கைக்கு, இன்னைக்கு அதை போன்ற பல்வேறு ஏர்போர்ட்ஸ் இன்னைக்கு எப்படி அதானி கைக்கு போயிருக்குது அப்படின்னா, இவர்கள் இடி சிபிஐ போன்ற பல்வேறு அமைப்புகளை பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாக அதானியினுடைய பணம் மட்டும்தான் போய் சென்று சேர்த்தது. அவர்கள் மூலியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசாங்கம் வெறும் அதானிக்கு மட்டும்தான் வேலை பார்த்துருக்குது. 2014 இருந்து இந்த 2024 10 வருஷமா இந்தியாவினுடைய மக்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன சலுகையை கூட வெறும் கோவிட் டயத்தில் இலவசமாக ஒட்டுமொத்த மிச்ச நாடுகளும் கொடுத்து கொண்டிருந்த சமயம் நம்ம பைசா வாங்கிட்டு கொடுத்தது நாடு. அப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு அரசாங்கத்தை ஒன்றியத்தில் நடத்தி கொண்டு வெறும் ஒற்றை பனியா கும்பலினுடைய அதானி அம்பானி மட்டுமே இதை கொண்டு போய் ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய செல்வந்தங்களையும் ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொண்டு சேர்க்கிற இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டிய காலத்தை கூடிய விரைவில் அட்லீஸ்ட் ஜுடிஷியலாவாச்சு இல்ல மீடியாவோ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தமிழ்தாசன் சார், இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து கடந்த மார்ச் மாதம் கூட பேசியிருக்கிறார், அமலாக்கத்துறையை வந்து பாராட்டி பேசியிருக்கிறார், இந்தியாவினுடைய அமலாக்கத்துறை வந்து மிக சிறப்பாக வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயங்கரவாதத்துக்கு எதிராக அந்த பணம் போவதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த அப்படி பணம் கொடுக்குறவங்களையும் போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பலரையும் கைது செஞ்சிருக்காங்க, பெரிய குற்றங்கள் எல்லாம் நிகழாமல் வந்து அவங்க தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு பத்திரமே வந்து மோடி வந்து வாசிச்சு கொடுத்திருக்கிறாரு. அமலாக்கத்துறை பற்றி அதில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு ஊழல் அந்த அதிகாரிகள் செய்திருக்கிறதெல்லாம் அவர் நிர்வாக தவறுகள், நிதி மோசடிகள்,
மற்றும் பணம் பரிவர்த்தனைகள் இவையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதாக அல்லது வந்து சோதனை செய்ய அனுப்பப்படுகிற அந்த அதிகாரிகள்லாம் அவர்களே என்ன தவறு செய்திருக்கிறார்கள், இப்போ அதாவது பொலிட்டிக்கல் எனிமீஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் எதிர்கள் மீது பாய்ச்சப்படுகிற இந்த சோதனை என்பது பற்றியெல்லாம் உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் கண்டித்திருக்கிறது. அப்படி கண்டித்தது மட்டும் இல்லை, யாராருக்கு என்னென்ன இதெல்லாம் வந்து நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்கிறது நமக்கு அங்கே போன சலவை இயந்திரம் என்ற ஒரு அதை பற்றிலாம் அவங்களே பேசுனாங்க நாடாளுமன்றத்தில், அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசுனாங்க. ஆக அமலாக்கத்துறையே தூய்மையானது என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய இவர்கள் மீது ஏன் பாயாமல் இருக்கிறது? இப்போ இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் மீதெல்லாம் அமலாக்கத்துறை ஏன் போகவில்லை? இன்னும் சொல்ல போனால் அவருடைய நண்பர்கள் கடந்த காலத்தில் நீரவ் மோடியாக இருந்தாலும் அதை போல மிகல் சொக் இருந்தார், ஆமாம் விஜயமல்லையாக இருந்தாலும் இன்னும் பல பேர் இருக்காங்க, இவர்கள் வீட்டுக்கெல்லாம் ஏன் போகாமல் இருந்தது? இன்னும் சொல்ல போனால் விஜய் மல்லையா மிக தெளிவாக சொன்னார், நான் அருண்ஜேட்லி என்ற நிதியமைச்சரை பார்த்துவிட்டு பேசிவிட்டு தான் நான் வந்தேன், அவருடைய நாடாளுமன்ற அந்த வளாகத்தில் இருந்து நான் பேசிவிட்டு வந்தேன் என்று இங்கிலாந்தில் பேட்டி கொடுத்தார். அந்த அளவுக்கு நீங்கள் அவரை கை செய்து தூக்கிட்டு வரும்னு சொன்னீங்க, இதுவரை தூக்க முடிந்ததா, கொண்டு வர முடிந்ததா? இது நாடகம் தானே, அவருக்கு ஜாலியாக கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு. சரி, நான் ஊழல் செய்தால் எங்கள் ஆட்சியில் தலைகளாக கட்டி வைத்து அடிப்பேன் உதைப்பேன் என்று சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பல பேர் ஊழல் செஞ்சுருக்காங்க, பல பேர் மோசடி செஞ்சுருக்காங்க, பல பேர் வந்து பணம் கையாளல் செஞ்சுருக்காங்க. மோடியே வந்து வெறும் அதாவது பொருளாதார குற்றம் மட்டுமல்ல, சாதாரணமாக நிர்வாகத்தில் செய்கிற குற்றமும் இருக்குது. இப்போ மோடி அவர்களை எடுத்து எடுப்பில் கல்வி சான்றிதழ், நான் எம்ஏ படித்தவன் என்று ஒரு பிரதமர் சொன்னார். அப்போ எம்ஏ படித்தவன் என்றால் எங்கே வந்து நீங்கள் இளநிலை கல்வி படித்தீர்கள், உங்களுக்கு கீழே மேலே உள்ள அந்த மாணவர்கள் யார், அவரும் பட்டியலிட்டாங்கன்னு சொல்லிட்டு வழக்கே போட்டார், ஆம் ஆத்மி வழக்கு போட்டுச்சு. அதை ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கு அந்த அதிகாரி மாற்றப்பட்டார், தடை இருக்கிறது. இவர் உண்மையிலேயே குற்றவாளி இல்லை என்று சொன்னால், நான் தூய்மையானவன் என்று சொன்னால், அவர் மனைவி யசோதா பெண், அவர் ஏன் தேர்தல் அந்த வேட்பாளர் குறிப்பிடவில்லை, என் மனைவி என்று குறிப்பிடவே இல்லை, உற்றார் உறவினர் நண்பர் அண்ணன் தம்பி இவர்கள் தொடர்பாக சொத்துக்கள் வைத்திருந்தால் அவருடைய கல்வி தகுதி அவருடைய உரிமை என்ன அவற்றையும் எல்லாவற்றையும் நீங்கள் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அதன்படி நீங்கள் சொல்லணும். ஆனால் மோடி அதை சொல்லவில்லை, குற்றவாளி என்று அறிவித்தது. இவங்க வந்து ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் வழக்கு போடும்போது ஆனால் என்ன சொன்னது என்று நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, காலம் தவறி நீங்கள் வழக்கு போட்டு விட்டீர்கள், ஆனால் இது தவறு செய்திருக்கிறார் என்று சொன்னவுடன் இப்பொழுது அவர் மனைவி பேரை சொல்லுகிறாருடைய மாளிகையில் செங்கோட்டையில் அமர்ந்து கொண்டு மயிலுக்கு சோறு போடுகிறார், தன் மனைவிக்கு சோறு போடவில்லை, அங்கதான் இருக்கு. மக்களுக்கு வந்து பார்க்க வேண்டிய அவர் மயிலுக்கு போய் பார்க்கிறார். இப்படிப்பட்ட மோடி தான் அதாவது அதானியை கூட்டி செல்கிறார், அவருடைய பணக்காரர்களை எல்லாம் கூட்டி செல்கிறார். இன்னும் சொல்ல போனாக்க ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நிலங்கள் வாங்குவது விற்பனை செய்வது அதுக்கு உதவி செய்கிறார். அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய கைப்பற்றி விட்டார் அதானி, அதை போல பார்த்து என்று சொன்னால் துறைமுகங்களை கைப்பற்றி விட்டார், பொது நிறுவனங்கள் எல்ஐசி அதனுடைய பங்குகளை அத்தனையும் கைப்பற்றி விட்டார். இந்த அதானி இவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனியை தன் கையில் வைத்திருக்காருன்னு சொன்னால் இதை பற்றி சாட்சியம் மிக தெளிவாக இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அமெரிக்காவில் சொல்கிறது என்று சொன்னால் இதற்கு மேல் அவர் இன்றைக்கு கைகட்டி நிற்க வேண்டும் என்பதை காட்டிலும் நீதிமன்றத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க அலுவலகம் வந்து வெளியுறவு கொள்கை எங்களுக்கு எந்த விதமான கெடுதல் ஆகாது, உறவு புரியாது, ஆனால் உறவு அதாவது துண்டிக்கப்படாது பாதிக்கப்படாது, ஆனாலும் எங்கள் உறவு ஒரு தனி நபர்கள் அல்லது மற்றவர்கள் செய்வதற்காக அந்த உறவு வந்து கிடையாது. சிங்கப்பூரிலும் ஜப்பானிலும் எப்படி தவறு செய்தால் பிரதமர்களோ ஜனாதிபதியோ குடியரசுத் தலைவரோ அவர்கள் தூக்கு தொங்க விடப்படுகிறார்கள், சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அந்த நிலை இங்கு இருக்கக்கூடிய மோடி அவரை சார்ந்தவர்கள் அமித்ஷா, அமித்ஷா மகனே 50,000 ரூபாய் முதலீடு செய்துவிட்டு 16,000 மடங்கு 3 மாதத்திலே 5 மாதத்திலே அவர் சம்பாதித்த கணக்கு இருக்கிறது. அவர்கள் கீழே இறங்கினால் அவர்கள் உள்ளேதான் செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஆட்சி வரும். அதைத்தான் ராகுல் காந்தி போன்றவர்கள் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இங்குள்ள முதல்வர் தளபதி அவர்கள் சொல்கிறார்கள், முடிப்பதற்கு நேரம் இல்லை ஆனால் கண்டிப்பாக. சார் இப்ராஹிம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக ரொம்ப ரொம்ப சுருக்கமா பிளீஸ் 1 நிமிஷத்துக்குள்ள. என்ன நர்மியா சொல்லிட்டாரு, வரக்கூடிய காலகட்டங்கள்ல
இந்த விசாரணை என்பது சரியாக நடுநிலையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதானி போன்ற கைவர்கள், அது மட்டும் இல்லாம அவர்கள் கூட்டாளியாக இருந்த பல தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அதே நேரத்தில் பியூரோக்ராட்ஸ் சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையில் இருந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கும் துறையாக பாஜகவிற்கு செயல்படக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கையும் களவுமாக மாட்டுகிற நேரம் என்பது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் வந்தால் மட்டும்தான் நடக்கும். அது வெகு தொலைவில் இல்லை, கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம். இந்த இந்த முறை குளிர்கால கூட்டத்தொடர்ல இந்த அதானியோட விவகாரம் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காரணம், இவர்கள் பாமர மக்கள் இன்றைக்கு ஒரு 1000 ரூபாய் சிலிண்டர் வாங்குறாங்கன்னா அந்த சிலிண்டருக்கான விலையேற்றத்திற்கு அடிப்படையாக அதானி இருக்கிறார் என்பதை எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி, எதிர்கட்சியின் தலைவர், இந்த முறை நாடாளுமன்றத்துல சூளுரைப்பார். அவர் கூட சேர்ந்து வருகின்ற பிரியங்கா காந்தி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரும் சூழலிப்பார் என்பதுல எந்த ஐயமும் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா சார், நன்றி. மூன்று பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி தொடர் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.